கால் முடியும் தோடா. குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி திமுக கூட்டணி சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. மத்திய அரசு குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், தேசிய குடிமக்கள் பதிவேட்டை நடைமுறைப்படுத்தக்கூடாது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பிப்ரவரி 2 முதல் 8 வரை தமிழகம் முழுவதும் திமுக கூட்டணி சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெறும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இந்நிலையில் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தாலுகா பூந்தோட்டத்தில் பள்ளிவாசல் முன்பு மத்திய அரசு குடியுரிமை சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், தேசிய குடிமக்கள் பதிவேட்டை அமல்படுத்தக்கூடாது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி திமுக கூட்டணி சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் மனோகரன் கையொப்பம் இட்டு கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார். இந்த கையெழுத்து இயக்கத்தில் திமுக பேரளம் நகர செயலாளர் சிவ தியாகராஜன் மற்றும் நிர்வாகிகள், கூட்டணி கட்சிகளான சிபிஎம், கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றிய செயலாளர் கௌதமன், சிபிஐ ஒன்றிய செயலாளர் வீரபாண்டியன், மதிமுக ஒன்றிய செயலாளர் சிவா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.